பண்ணுங்க ஐயா. இந்த ஆன்மீக ஊன்றுதல் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டேதான் இருக்கு. சரி, இதுல வந்து அது குறையவும் இல்ல கூடவும் இல்ல, ஆனா அது ஒரு கிரக சூழ்நிலை மாதிரி ஒரு நேரத்துல அதிகமா இருக்கு. ஒரு சில நேரத்துல டோட்டலா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு வந்துடுறோம், ஏன்னா பணம் பிரச்சனை குழந்தை குட்டி பீஸ் இப்படி வந்துடுறோம் நம்ம. இப்ப அது ஆன்மீக தூண்டுதல் எனக்கு ரொம்ப உச்சத்துல இருக்குங்க ஐயா. இந்த உச்சத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில இது வரைக்கும் எனக்கு தியானமோ ஏதோ நான் பயின்றதே கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு காங்கிரஸ், நான் வந்து நேச்சுரோபதி டாக்டர்னால ஹைதராபாத்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் காங்கிரஸ் நடந்துச்சு. அங்க போயிருக்கும் போது அங்க வந்து பத்ரி சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் அடைஞ்சவர், அவர் வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தா ஆனா பானா சதி, புத்தர் செஞ்ச மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சியில மூச்சை கவனித்தல், அத பண்ண சொன்னாருங்க. அதை நான் வந்து அவர் 5 நிமிஷம் சொன்னாரு, அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஓம் சொல்றதோ இல்ல ஒரே விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறதோ என்னால பண்ண முடியாது. இந்த மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்துச்சு, போக போக சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப மூச்சு என் கண்ட்ரோலுக்கு வந்துருது. இது வரும்போது உங்க வாய்ஸ் அசரியா வந்துகிட்டே இருக்கு எனக்கு, இதெல்லாம் பண்ணா ஞானம் கிடைக்காதா, இதெல்லாம் பண்ணா ஞானம் கிடைக்காது. இது எனக்கு அசரீரியா வந்துகிட்டே இருக்கு, ஒரு வாரமும் வந்துகிட்டு இருக்கு. இது பண்ண ஞானம் கிடைக்காதா, இது பண்ண ஞானம் கிடைக்காதா, இல்லடா இது இவர் இப்படி சொல்றாரு. எனக்கு ஏதோ எனக்கு உள்ளுணர்வுல உங்களோட வாய்ஸ் ஓவர்ல மேபி டைம் வேஸ்ட் பண்ற, இது கிடையாது, அது இதை விட்டாதான் அதுன்ற மாதிரி எனக்கு எனக்கு அது என்னவோ தெரியல. உங்க நம்ம பேசிக்கிட்டு ஒரு 2 வருஷமாச்சும் மேல இருக்கும், 2-3 வருஷமா ஆச்சு. இது இது மாதிரி ஒரு வாய்ஸ் வருவது எனக்கு நீங்க மறந்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் என் போன் நம்பர் இருக்கிறதுனால ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. சோ இது மாதிரி இருக்கு சார், என்ன பண்ணட்டும் ஏது பண்ணட்டும் எனக்கு ஞானம் அடையணும். ஐ வாண்ட் என்லைட்மெண்ட், இதுதான் என்னோட லைஃப் லைஃப்ல அச்சீவ்மெண்ட் தான் இதான். இப்ப அது அச்சீவ்மெண்டாவும் எடுக்கூடாதுன்றீங்க. புரிதல் வந்துருதுங்க ஐயா. இது வந்து உங்களை பார்க்கும் போது இந்த புரிதல் ஆகி ஒரு 3-4 நாள் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஃப்ளோட்டிங்லயே இருந்துச்சு, திருப்பி இயல்புக்கு வந்துருது. இப்ப நேத்து காலையில பாத்தீங்கன்னா, நேத்து காலையில ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நேத்து காலை இருந்துச்சோன்னு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்டா இருந்தேன், என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸா இருந்தேன். என்னால எல்லாத்தையும் கவனிக்க முடிஞ்சு, எனக்குள்ள வர கோபங்கள், எனக்குள்ள வர எல்லா ஒரு உணர்ச்சிகளும் என்னால அப்படியே கூர்ந்து கவனிச்சு அதை சரி செய்து முடிஞ்சு. என்னால கோபம் வந்துச்சா அந்த கோபத்தை பார்த்து அதை சரி பண்ணேன். அது மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சியும் நான் சரி பண்ண முடிஞ்சு. அது மத்தியானம் வரைக்கும் தான் எனக்கு லாஸ்ட் ஆச்சு. ஒரு சாயங்காலம் மத்தியானம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பழைய ரிலேட்டிவ் வந்து ஒரு சின்ன சண்டை, அது வந்த பிறகு எல்லாமே கலைஞ்சிருச்சு. இந்த மோடு கலைஞ்சு 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 போகுது. திருப்பி நான் ரிட்ரீவ் பண்ணி இப்ப நேத்து இருந்த ஃபார்முக்கு இன்னைக்கு வர முடியல என்னால. அப்ப இது என்ன, அதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி போனா இதை அச்சீவ் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா அதுக்கு அச்சீவ் பண்ணணும். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல நேற்று ஒரு நல்ல நிலையில இருந்ததாகவும் அந்த நிலை கலைஞ்சிட்டதாகவும் சொல்றீங்க. அந்த நிலை வந்து உயர்ந்ததாகவும் அது கலைஞ்சது தப்பு நீட்டும் சொல்றீங்க. ஆனா ரியாலிட்டியில என்னன்னு சொன்னா, அந்த நிலை தான் மோசமானது, கலைஞ்சதுதான் கரெக்டானது. அதாவது எந்த நிலையுமே இருக்க கூடாது. வர்ற எந்த நிலை வேணாலும் வரலாம், வரக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. வரலாம், வந்த மாதிரியே அது போயிடணும். அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் ஃப்ளோயிங்னு சொல்றது. தோன்றினதெல்லாம் மறைஞ்சிடணும். நீங்க நல்ல நிலையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னா, நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்கோம்னு இருக்கும். நீங்க லாக் பண்ணா லிபரேஷன் கிடையாது, லாக் எல்லாம் உடைச்சிட்டானதான் லிபரேஷன். அதனால நம்ம வந்து நம்ம டெர்மினாலஜியே மாறி கிடக்கு. நாம வந்து எதையோ நல்லா அடையிற நிலைதான் உயர்ந்தனாலன்னு நினைக்கிறோம், ஆனா விடுறதுதான் உயர்ந்தது. அதனால நம்ம டெர்மினாலஜியே மாறி போச்சு. அதனாலதான் இந்த யோகம் தியானங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க். நான் என்ன சொன்னா, நாம ஒரு நல்ல இடத்துல லாக் பண்றதோட மோசமான இடத்துல லாக் ஆகக்கூடாது. நம்ம மோசமான இடத்துல லாக் பண்றதோட நல்ல இடத்துல லாக் ஆயிருப்போமேங்கிறதுக்காக நல்ல லாக்ல போட்டு வச்சிருக்கேன். அதாவது ஜெயில அடைச்சி சித்திரவதை பண்றதோட வீட்டுக்குள்ள அடைச்சு போடுற மாதிரி அது. சரி, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள அடைச்சு போடுறது வந்து இந்த மாதிரி தியானங்கள் யோகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல அடைச்சு போடுறது. ஜெயில அடைச்சு போடுறது தப்பு பாத்தீங்களா, அதுல அடைக்கிறதோட அந்த இதுல அடைக்கிறப்பதுல அது வந்து நம்ம வேற இதுல லாக் ஆயிடுறோம். ஏன்னா நம்ம வந்து நல்ல இதுல லாக் பண்றதுக்கு போல மோசமானதுல லாக் ஆயிடக்கூடாது.
ஆனா கடைசியில வந்து லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லா லாக்கில இருந்து விடுபடணும். நீங்க நல்லதுல லாக்கில இருக்கிறதும் தப்புதான், அது எல்லா லாக்கில இருந்தும் விடுபட்டுறணும். இப்ப நீங்க சொல்ல போனா நீங்கன்னா சண்டை சச்சரவுகளோட கோபதாபங்களோட அந்த மனநிலையில இருக்கிறத விட நல்ல மனநிலையில இருக்கிற சிறப்பு தான். அப்புறம் அந்த நல்ல மனநிலையில இருந்தா நீங்க ரிலீஸ் ஆயிடும். அப்ப அது என்ன, அது அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே லிபரேஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரு தண்ணி ஓடிட்டே இருக்கணும், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கணும், ஆறு வந்து நின்றுட்டு இருக்க தேங்க கூடாது. அது என்ன ஆயுதுன்னு சொன்னா, அந்த ஓடுற ஆறுல வந்து சுழல்கள் எல்லாம் நிறைய சுழல்கள் ஃபார்ம் ஆயிடுது. அந்த சுழல்கள் வந்துதான் இப்ப நமக்கு உள்ள பிரச்சனைகள்லாம், நமக்கு நிறைய சுழல் சுழல் எல்லாம் இருக்கு. அந்த சுழல் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த சுழல் தானாவே ரிலீஸ் ஆகி போயிடும். அப்ப மொத்தத்துல ஆறு ஓடணும், சுழந்துகிட்டே நிக்க கூடாது. அந்த அந்த ஓடுறது வந்து நம்மளோட இயல்புன்னு சொல்றீங்க ஐயா, பட் அது அது வந்து அந்த நிலைக்கு இப்ப இப்ப ஒரு நாள் உங்களுக்கு உங்களால நீங்க வந்து 40 வருஷம் உங்களோட முயற்சியில ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தோணுதல் ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுங்களா? ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கு அந்த மாற்றம் அது ஞானம் அடைஞ்சல்னு சொல்லி நம்ம தெரியும். அப்ப அந்த அந்த மாற்றத்தை நான் எப்படி அனுபவிக்கிறதுன்னு கேக்குறேன். இல்ல, இந்த மாற்றம்ங்கிறது அதான், நீங்க வந்து எதையுமே பிடிச்சு வைக்க தேவையில்லைங்கறது புரிஞ்சுக்கிட்டதான் அந்த மாற்றம். இது நீங்க இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிட்டதான், மாற்றம்ங்கிறதே எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல புரிஞ்சுக்கிட்டது இல்ல. நீங்க இன்டெலக்சுவலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் அந்த மாற்றம். நிறைய பேர் வந்து தப்பாவே அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கரெக்டா தான் பண்ணணுங்கிறது இல்ல, நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க கூடாதுங்கிறத தப்பு தப்பா புரிஞ்சு கூட நீங்க அந்த இடத்துக்கு வரலாம். கரெக்டா தான் புரிஞ்சு, லாஜிக்கலா தான் புரிஞ்சு, அறிவுபூர்வம் தான் புரிஞ்சு வரணும்னு இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சு கூட அந்த இடத்துக்கு வரலாம். மொத்தத்துல இடத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க புரியுதல் வந்து தப்பாவும் இருக்கலாம், லாஜிக்கலாவும் இருக்கும், இல்லாஜிக்கலாவும் இருக்கும், மூடத்தனமா கூட இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அத தேவையில்லாத விட்டுட்டு தேவையான இடத்துக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். அப்போ இப்ப இப்ப ஐயா எனக்கு இது எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து நமக்கு அடைய சொன்னோம்னா ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணுங்கன்னா நான் அடைஞ்சிட்டேன் புரிஞ்சுட்டேன் என்ன நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லலாம். இங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நிலையை நம்ம உங்களுக்கு கொடுக்கல, உண்மை நீங்க சொல்றதுதான் உண்மை. ஆனாலும் அது அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அதனுடைய நேச்சரே அப்படிதான். ஏன்னா இது நீங்க வந்து அடைஞ்சு எதையும் மெயின்டைன் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் விட சொல்றோம் அவ்வளவுதான். விட சொல்றது என்ன, சைக்கலாஜிக்கலா விட சொல்றோம். அதுக்காக பிசிக்கலா சொத்து சுகங்களை கொண்டாட்டி பிள்ளைகளை விட சொல்லல. அந்த காலத்துல என்னன்னு சொன்னா துறவுங்கிற பேர்ல எல்லாத்தையும் விட சொல்றாங்க. இப்ப நாம அப்படி சொல்லல, நீங்க அவங்கள நிறைய நீங்க வச்சுக்கிடுங்க, சொத்து சுகங்களை நிறைய சேர்த்து வச்சுக்கிடுங்க, மேலும் மேலும் கூட சேர்த்துக்கிடுங்க, சைக்கலாஜிக்கலா விடுபட்டுருங்கன்னு சொல்றோம். அப்ப ஒன் சைக்கலாஜிக்கலா விடுபட்டா அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மெயின்டைன் ஆக மாட்டேதுங்களே, அதை தான் நான் சொல்றேன். அங்க எந்த மைண்டும் மெயின்டைன் ஆக கூடாதுங்கறதான் நம்ம சொல்றோம். விடுபட்டீங்கன்னா நீங்க மெயின்டைன் ஆகணுங்கறதுலயே உங்க இப்படி வாதம் இருக்கு. நான் மெயின்டைன் ஆக கூடாதுங்கறதுல நாம சொல்லிட்டு இருக்கிறேன், மெயின்டைனே ஆக கூடாது. சரிங்கய்யா, இப்ப அந்த அந்த ஃப்ளோக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வாட்ச் யுவர் செல்ஃப். ஒண்ணு வாட்ச் பண்ணீங்கனாலே அங்க மெயின்டெனன்ஸ் தான ஓடிட்டு இருக்கும். வாட்சும் பண்ண கூட நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க உங்களை வந்து நீங்க சுவாசத்தை கவனிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு சுவாசத்தை வந்து ஒரு 15 வினாடி உள்ள இழுக்க சொல்றேன்னு வச்சுடுங்க. நீங்களும் 15 வினாடி உள்ள இழுக்குவீங்க, ஒரு 15 வினாடி வெளியே விடுங்கன்னு சொல்றோம். 15 வினாடி வெளியே விடுறீங்க, இப்படி 10 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்றோம். 10 நிமிஷம் நீங்க என்ன பண்றீங்க, 15 வினாடி உள்ள இழுத்து 15 வினாடி வெளியே இழுத்து இப்படியே நீங்க ஒரு 10 நிமிஷம் பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன். இப்ப என்ன நடக்கும்? நடக்குது. இதே மாதிரி உங்க மனசுக்கும் இதே மாதிரிதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசையும் நம்ம வந்து இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும் சொல்லி நம்ம மனசை ஏக்கிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க இதை செய்யணும், இதை அடையணும், இதை விடணும், இதை அடையணும்னு சொல்லி அப்படியே ஏக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுல வைக்கிறதும் விடுறதுமா இருக்குது. பிறகு நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா அந்த மனசு அதுவா இயங்கும். சுவாசம் அதுவா இயங்குற மாதிரி மனசும் அதுவா இயங்கும். மனசு அதுவா இயங்குறதுக்கு பேரு விடுதல். அவ்வளவு நீங்களா மனசை இயக்குனீங்கன்னா அது பண்ணும்.
புறத்துல ஒரு வேலையை செய்யணும்னா ஏக்கிடுங்க, உங்களை சரி பண்றதுக்காக நீங்க மனசை ஏக்க வேண்டியதில்ல. நான் இப்படி அடையணும், இந்த நிலை அடையணும், அந்த நிலை அடையணும்னு நீங்க ஏக்க வேண்டாம். ஒரு ஊருக்கு போகணும்னா எந்த ஊருக்கு போகணும்ங்கிறது நீங்க யோசிங்க, அங்க போய் என்ன பண்ணணுங்கிற யோசிங்க, அதுக்கு நீங்க உங்க மனசை ஏக்கிடுங்க. நான் எப்படி இருக்கணும்னுட்டு நீங்க யோசிக்க வேண்டாம். நான் எப்படி இருக்கணும், இப்படி நேற்று இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு யோசிக்காதுங்க. அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அப்படி அப்படி இருக்க இருக்கும் போது என்ன என்ன வித்தியாசங்கள் இல்லையா தெரிய வரும்? இதுதான், எதுவுமே தங்காது. நீங்க வந்து ஒரு ஒரு லிவிங் ரிவரா மாறிடுறீங்க. இப்ப நம்ம தேங்கி நிக்கிற ஒரு குளமா இருக்கிறோம், அல்லது ஒரு சுழல்கள் நிறைஞ்ச குளமா இருக்கிறோம். இது விட்டாச்சுன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கோம். உங்க மனசே ஆறா மாறிடும். இதுதான் லிபரேட்டட் ஸ்டேட். அப்ப இந்த இது சொல்றாங்களா, லிபரேட்டட் ஸ்டேட்ல இருந்தா நம்ம நினைச்சா நம்ம பாடி நம்ம உயிரை விட்டுக்கலாம், நம்ம அணு அது வந்து யோகாவா? இல்ல, அதெல்லாம் யோகா, அதெல்லாம் சைட் ட்ராக். அது அதுல மெயின் ட்ராக்ல வராது. அந்த சக்தி அடைஞ்சவங்க கூட இந்த இதை அடையாம கூட இருப்பாங்க, இந்த லிபரேஷன் அடையாம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி லிபரேஷன் அடையாம கூட இருக்கலாம். அவங்க லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு. சரிங்க.